அரசு வேலைக்கான இடஒதுக்கீட்டில் அனைத்து ஜாதியினருக்கும் சமமான இடஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து தற்பொழுது போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இடபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய வருமானத்தில் பின்தங்கிய ஏழை பிரிவினருக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதை பற்றிய உச்ச நீதிமன்றத்தின் அறிவிப்பும் தற்பொழுது வந்து மிகவும் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சில முக்கியமான தேசிய கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் இதற்கான முக்கிய முடிவுகள் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால வந்து அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிறைய குழப்படிகள் பார்த்தீங்கன்னா மாணவர்களிடையே, அதாவது எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். தற்பொழுது இதுக்கான ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த பதிவில் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் முன்னேறிய வகுப்பினர்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தினர், பழங்குடியினர், அருந்ததியினர், முஸ்லீம்கள் என 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு. இந்த நிலையில் 2019 மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு, அதாவது இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது செல்லும் என உச்ச நீதிமன்றமே வந்து சமீபத்தில் அறிவிச்சிட்டாங்க. இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பு சமூக நீதிக்கான போராட்டத்தின் ஒரு பின்னடைவு என கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து நவம்பர் 12 சட்டசபை அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது தொடர்பாக ஆலோசனையும் வந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் பிராமணர்கள் அல்லாத சைவ வேளாளர்கள், முதலியார்கள், செட்டியார்கள், ரெட்டியார்கள், நாயுடுகள் போன்ற 70 மேற்பட்ட சமூகத்தினர் இந்த 10% இடஒதுக்கீட்டின் கீழ் வர்றதுனால வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதன் காரணமாக இந்த சமூகங்களைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் முதலமைச்சர் மீட் பண்ணி இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் 1921 வெளியான அரசாணையின்படி பிராமணர்கள், பிராமணர்கள் அல்லாத இந்துக்கள், இந்திய கிறிஸ்துக்கள், முஸ்லிம்கள், ஐரோப்பியர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ் மற்றும் பிற வகுப்பினர் என 7 பிரிவுகளாக பிரித்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்குறாங்க. அதே நடைமுறையை பயன்படுத்தி தமிழகத்தில் தற்பொழுது பிராமணர்கள் உட்பட 69% இடஒதுக்கீட்டிற்குள் வராத அனைத்து சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கலாமா, இல்லை அவ்வாறு இடஒதுக்கீடு நம்ம வழங்கணும் அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வந்து தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வர்றதா ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. அவ்வாறு அனைத்து சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் ஏழைகளுக்கான அந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஒருவேளை தமிழகத்தில் ஆலோசனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதற்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வருது. உதாரணமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டின் அளவை அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக 81% உயர்த்த அந்த மாநில அரசு திட்டமிட்டிருக்கு. இது வரவேற்கத்தக்க முன்னுதாரணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பை உச்ச நீதிமன்றம் தளர்த்தியுள்ள நிலையில் இது சாத்தியமாக கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான அரசியல் கட்சியிலிருந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இதனால வந்து இந்த சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இடஒதுக்கீடின் அந்த அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நிலைமை வந்து தமிழ்நாட்டில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே மிக மிக முக்கியமானது. முழுமையான தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிய வரும்.